கடலின் மத்திய பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 760 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 820 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் இலங்கையின் கிழக்கு கடற்பகுதி வழியாக வட தமிழக கடற்பகுதியை நோக்கி வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 3, 4, 5, 6 தேதிகளில் கடலோர தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 4 தேதி டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 5 தேதி டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்கள் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இன்று 3 தேதி. மேலும் கடலோர தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 4 தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5 தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 3, 4, 5, 6 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்ந்த ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.